பிராயஷ்சித்தம் பகவன் நாமமும் வைதிக தர்மமும் ஆனால் கோவிந்த நாமா பிராயஷ்டித்தம் இல்லையா என்றால் தான் வேறு பிராயஷித்தம் எதுவுமே நம்மால் முடியவில்லை என்று தீர்ந்து போய்விட்ட போதுதான் அந்த பெரிய பிராயஷித்தத்துக்கு போக வேண்டும் ரொம்பவும் வீரியமான மருந்தை முதலிலேயே கொடுப்பார்களா மருந்து ஊசி ஆபரேஷன் என்று ஒன்றுக்கு அப்புறம்தானே மற்றொன்றுக்கு போவார்கள் அம்மாதிரி சாஸ்திரத்தில் சொன்ன மற்ற பரிகாரங்கள் நம்மால் முடியவே இல்லை என்றாலோ அவற்றாலும் பயன் ஏற்பட்டதாக தெரியாவிட்டாலோதான் மகா பெரிய உபாயமான நாமாவே கதி என்று சரணாகதி செய்ய வேண்டும் நாமோச்சாரணம் சுலபமாய் இருக்கிறது என்பதால் நாம் பிரத்தியார் விஷயமாக அதுவே நமக்கு பிராய்ச்சித்தம் என்று பண்ணுவது போல் நம் விஷயமாக பிரத்தியார் பண்ணினால் சும்மா இருப்போமா நமக்கு தர வேண்டிய பணத்தை கடன்காரன் தரமாட்டேன் என்கிறான் மாமா நாமா சொல்ல சொல்லிவிட்டேன் கடனை திருப்பி கொடுக்காத தோஷம் எனக்கு வராது என்கிறான் ஒப்புக்கொள்வோமா அதற்கு உண்டான பரிகாரத்தை பண்ண முடியாத போதுதான் மனசு நாமாவை சொல்லி அழுதால் கோவிந்தன் தோஷத்தை கழுவி விடுவான் வேர்த்து விறுவிறுத்து பசித்து களைத்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் நன்றாக ஸ்நானம் பண்ணி வயிறார சாப்பிடணும் போல இருக்கிறது வீட்டுக்காரர்கள் கோவிந்தேதி சதா ஸ்நானம்னு இருக்கு கோவிந்தான்னு அதுவே குளிச்சா போல நாமாமிருத்தம்னு நாமாவை சாதாரண சாப்பாட்டுக்கு மேலே அமிர்தமாகவே சொல்லி இருக்கு அதனாலே போஜனத்துக்கு பதிலும் கோவிந்தா போட்டுடுங்கோ என்று சொன்னால் அப்போது நமக்கு பற்றி கொண்டு வருமே தவிர நாம மகிமையா தெரியும் நிஜமாகவே மகிமை தெரியும் போது அதுவே சர்வ பிராயஷித்தம்தான்